Gems and Jewels, Dr. Sri Kumar, Doctorate in Astrology and Numerology. 45 வருடங்களாக ஜோதிடம் மூலம் பலரின் வாழ்வை நல்வாழச் செய்தவர். விதியை வெல்லும் என் ஜோதிடம், கம்ப்யூட்டர் ஜாதகம், ரத்தினக்கல் பரிந்துரை, வாஸ்து பொருட்கள், சீன வாஸ்து பொருட்கள், கைரேகை, ஜாமக்கேல் பிரசன்னம், தீராத நோய் தீர, கடன் தீர்க்க, வெளிநாடு செல்ல, வியாபாரம் தொழில் வெற்றிகரமாக செய்ய, விரைவில் திருமணம் அமைய, குழந்தை பேறு பெற, அரசியல் சினிமா போன்ற தொழில்களில் ஜொலிக்க, சொத்து சேர்க்கை பெற, கல்வியில் வெற்றி பெற, குடும்ப ஒற்றுமை, வாகன பொருத்தம், புது வீடு கட்டுதல் போன்றவைக்கு ஜாதகம் ராசிக்கற்கள் தரப்படும். அணுக வேண்டிய முகவரி: கமலி ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், நியர் அண்ணாநகர் வெஸ்ட் டெபோ, சென்னை 40. கான்டாக்ட் நம்பர் 9962081424 8939505645. www.parigaramumpalangalum.com www.dr.srikumarjyothiram.com by appointment only. கேப்டன் டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பரிகாரங்களும் பலன்களும் என்ற இந்த அற்புத பகுதியில் மக்கள் ரசிக்கின்ற வகையிலே, குறிப்பு எடுக்கின்ற வகையிலே, அவர்களுக்கு வழிகாட்டுகின்ற வகையிலே இந்த நிகழ்ச்சி தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், விபத்து தோஷத்தை அறவே விளக்க. யார் யாருக்கெல்லாம் விபத்து ஏற்படும், எப்பொழுது ஏற்படும், எந்த கிரகத்தால் ஏற்படும் என்ற ஆராய்ச்சி எல்லாம் ஜோதிடத்திலே மிக எளிதாக செய்து விடுகிறார். ஒரு மனிதனுக்கு லக்னத்தில் இருந்து 6வது இடத்திலே குரு இருக்கும் பொழுது, ஒவ்வொரு வருடமும் அந்த குரு பேயத்திலே ராசியில் இருந்து 6வது இடத்திற்கு குரு வரும்பொழுது அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே வாகனங்கள் ஏராளமாக செல்லுகிறது. வேக வேகமாக மனிதன் பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே விபத்து என்பது தவிர்க்க முடியாத ஒரு நிலைக்கு எட்டுவிடுகிறது. லட்சக்கணக்கான வாகனங்கள் ஓடியிருக்கும் பொழுது நூற்றுக்கணக்கான விபத்துகள் ஏற்படுவது இயற்கைதானே என்று நீங்கள் நினைக்கலாம். விபத்துகள் சந்தித்த நபர்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஆராய்ச்சி செய்தால், ஒன்று கோச்சார சூழ்நிலையிலே 6வது இடத்திலே குரு இருப்பார், அவர் விபத்து குரு, ஆபத்து குரு என்று வர்ணிப்பார்கள். அல்லது லக்னத்தில் இருந்து அவருடைய பிறவி ஜாதகத்திலே 6வது இடத்திலே குரு இருப்பார். 6 என்பது என்ன? ரணம், ருணம், சத்ரு என்று வழங்கப்படுகிறது. நம் ஆபத்தை, நம் விபத்தை முன்கூட்டியே நமக்கு தெரிவித்து நம் ஞானிகள் நம்மை வழி நடத்தியதால் ஜோதிடத்தை தெய்வமாக கருதி வணங்கி வரவேற்று வந்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது ஒரு மனிதனுக்கு எப்பொழுது விபத்து ஏற்படுகிறது என்ற அந்த கலவையை நான் சொல்லியிருக்கின்றேன். ஆனால் இந்த விபத்தில் இருந்து தப்பிக்க, இந்த விபத்தை தவிர்க்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, ஒரு முருகனுடைய கோயில், வள்ளி தெய்வானையோடு இருக்கின்ற முருகனுடைய கோயிலுக்கு மிருகசிரியிடம் சித்திரை அவிட்டம் என்று சொல்லப்பட்ட செவ்வாய் சாரத்தில் உள்ள நட்சத்திரங்களில் அந்த முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று சிகப்பு ரோஜாக்களால் அந்த முருகனுக்கு அணிவித்து அங்கே நீங்கள் அர்ச்சனை செய்து கொண்டு உங்கள் வாகனத்தை இயக்கும் பொழுது இந்த விபத்து தோஷம் என்பது அறவே தவிர்க்கப்படுகிறது. மேலும் இந்த விபத்துகள் உங்களை மிரட்டினாலும் கூட, இந்த காலகட்டத்திலே நீங்கள் வெளிநாடு சென்றால், வெளி மாநிலத்திற்கு சென்றால் உங்களுக்கு விபத்தில் சிக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் விமான பயணம் செய்தாலும், கப்பற்பயணம் செய்தாலும், அல்லது வாகனங்களிலே பயணம் செய்தாலும் விபத்து வரக்கூடும் என்று ஜோதிடர்கள் எச்சரித்தால், அந்த நேரத்திலே மிக மிக முக்கியமான அந்த வேலை செய்கின்ற அந்த சூழ்நிலையிலே இந்த பரிகாரத்தை செய்ய நீங்கள் கடமைப்பட வேண்டும். ஏனென்றால்
இந்த விபத்து என்பது யாரால் வருகிறது என்பது ஜாதகத்திலே குரு ஆறாவது இடத்திலே கோச்சார ரீதியாக இருந்தாலும் ராசிக்கு அல்லது பிறந்த அந்த ஜாதகத்தின் அடிப்படையிலே லக்னத்துக்கு ஆறாவது இடத்தில் இருந்தாலும் அப்பொழுதுதான் நீங்கள் செய்ய வேண்டும் செல்ல வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் வரும்பொழுது இந்த மிருகசிரீடம் சித்திரை அவிட்டம் என்ற நட்சத்திரங்களை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். முருகனுடைய ஆலயங்கள் அதாவது வள்ளி முருகனோடு இருக்கின்ற ஆலயங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். சிகப்பு நிற அந்த மலர்களாலோ அல்லது சிகப்பு நிற ரோஜா மலர்களை முருகனுக்கு அணிவித்து அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும் அல்லது சிவப்பு நிற பட்டை அணிவித்து நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் பொழுது இந்த விபத்துகள் தலைக்கு வந்தது தலை பாதையுடன் சென்றது என்ற கதையாக முடியும். ஒரு மனிதனுக்கு ஒரு ஆபத்தையோ விபத்தையோ முன்கூட்டி அறியும் திறனை கொடுப்பதுதான் ஜோதிடம். நாம் ஏன் ஜோதிடத்தை பார்க்க வேண்டும் என்றால் இரண்டே இரண்டு விஷயங்களை நாம் மனதில் உள்வாங்க. ஒன்று, என்னுடைய ஜாதகத்திலே யோகம் இருக்கிறதா அல்லது தோஷம் இருக்கிறதா, நான் செய்யப்போகின்ற காரியம் வெற்றியா அல்லது தோல்வியா, அப்படி வெற்றி பெற வேண்டுமென்றால் நான் எந்த பரிகாரம் செய்ய வேண்டும், எந்த தோஷத்திற்கு நான் பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தி கொண்டார். இறை அருள் உங்களை வந்து சார் பெரியவர்கள் அந்த காலகட்டத்திலே இந்த இறை பக்தியை ஏன் ஊட்டினார்கள் என்றால் எந்த ஒரு மனிதனும் ஒரு காலகட்டத்தில் துன்பத்தை அடைந்து ஆக வேண்டும், இன்பத்தை பெற்றே ஆக வேண்டும். ஆனால் இன்பம் பெறுகின்ற எந்த மனிதனும் துன்பம் அடைய விரும்புவது இல்லை. வாகனத்திலே செல்ல ஆசைப்படுகின்றான், ஆனால் விபத்தை சந்திக்க எவனும் ஆசைப்படுவதில்லை. அந்த நேரத்திலே என்னுடைய குழந்தைகளுக்கு இந்த நேரத்தில் வண்டி வாங்கி கொடுக்கலாமா, வண்டி வாங்கினால் ஆபத்து வருமா என்பவர்கள் இந்த அருமையான பரிகாரத்தை நீங்கள் பின்பற்றினால் பயமின்றி வாழலாம் என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.